சென்னையில் தேனாம்பேட்டை, சைதாப்பேட்டை, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் குணா. குணா, தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்கு மழை எந்த அளவில் இருக்கிறது? முழு விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னையில் இன்று காலை முதலே தொடர்ந்து கனமழை என்பது விட்டுவிட்டு பெய்து வருகிறது. குறிப்பாக இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது தேனாம்பேட்டை பகுதியாக இருந்து வருகின்றன. இந்த பகுதியில் கடந்த ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை என்பது இருந்து வருகிறது. இந்த தேனாம்பேட்டை மட்டுமல்லாமல் சென்னையின் பல்வேறு பகுதிகள், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், அதேபோன்று சைதாப்பேட்டை, அண்ணா நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. அதன் காரணமாக, அதேபோன்று பணி முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய இந்த நேரம் என்பதன் காரணமாக பொதுமக்கள் அதிக அளவில் கொடைகளை பிடித்தும் அதே போன்று ரெயின்கோட்டுகளை அணிந்தும் இந்த கொட்டும் மலையிலும் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முக்கிய சாலையாக இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலை பகுதியில் மழையின் காரணமாக போக்குவரத்து நெரிசல் என்பது ஆங்காங்கே இருந்து வரக்கூடிய அந்த நிகழ்வும் இருந்து வருகின்றன. மழை என்பது குறைய தொடங்கும் பொழுது இந்த போக்குவரத்து சீராக செல்லும் என போக்குவரத்து காவலர்களும் தெரிவிக்கிறார்கள். பொதுமக்கள் கொடைகளை பிடித்தும் தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக அடுத்த சில மணி நேரங்களுக்கு மழை இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கடந்த சில தினங்களாகவே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழையானது தொடர்ந்து பெய்து வருகின்றன. அதுவும் குறிப்பாக மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக அடுத்த 3 தினங்களுக்கு இந்த மழை என்பது இருக்கும் எனவும், குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் இந்த மழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருந்தன. அதேபோன்று இடியுடன் கூடிய அந்த லேசான கனமழை இருக்கும் எனவும், அதேபோன்று மீனவர்களுக்கும் சென்னை வானிலை மையம் தரப்பிலிருந்தும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று மாலை அவ்வப்பொழுது கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. தேனாம்பேட்டையிலிருந்து கள விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி குணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.